இன்ஃபர்மேஷன் தமிழ் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா இந்த லைன் டெஸ்டரை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள. இந்த லைன் டெஸ்டரில் இந்த மெட்டாலிக் ராடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெட்டாலிக் ராடு ஹை கிரேட் சிலிகான் மேங்கனைஸ் ஸ்டீலால் செய்திருப்பாங்க. இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நிக்கல் குரோமியம் பிளேட்டு பிளேட்டிங் இது செய்திருக்காங்க. இது எதுக்குன்னா இது வந்து கரோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பிளேட்டிங் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இன்சுலேட்டர் இருக்குது. இந்த இன்சுலேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலராக இருக்கிறது தான் இன்சுலேட்டர். இந்த இன்சுலேட்டர் வந்து சிஏ பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியலால் செய்திருக்காங்க. இந்த சிஏ பிளாஸ்டிக்னா அது ஒன்றும் கிடையாது, செல்லுலாஸ் அசிட்டேட் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் இது வந்து எரிஞ்சும் போகாது, அப்புறம் ஆயிலு பெட்ரோல் கிரீஸ் வாட்டர் இதால் வந்து எந்த அஃபெக்டும் ஆகாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஏ பிளாஸ்டிக்கால் செய்திருக்காங்க. இது பார்க்கறதுக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லையும் இதை வந்து ஈஸியாக டிசைன் பண்ணலாம். அதுக்காக தான் இதை இந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து ஸ்கின்னுக்கும் எந்த விதமான அஃபெக்டும் பண்ணாது இந்த பிளாஸ்டிக், அதனால தான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 MΩ. இது வந்து இப்போ நம்மளோட ஷாக்கிலிருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நியான் லேம்ப் இருக்குது, அந்த நியான் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு 55 to 110 volt கிடைக்கும்போது அது வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து அது இண்டிகேட்டருக்காக யூஸ் பண்ணுறாங்க அந்த லேம்ப். அதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங் வந்து இதெல்லாம் டென்ஷனோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்ப்ரிங்கு. அதுக்கப்புறம் ஒரு மெட்டாலிக் கேப்பு. இவ்வளோ தாங்க இதோட கன்ஸ்ட்ரக்ஷனே. இந்த டெஸ்டரோட மெட்டாலிக் ராடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மெட்டாலிக் ராடு வந்து இந்த சாக்கெட்டோட லைவ் ஒயரோட டச் ஆகும்போது அதிகப்படியான கரண்ட் இந்த ராடு வழியாக ட்ராவல் ஆகும். இந்த ட்ராவல் ஆகிற கரண்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக லிமிட் செய்யப்பட்டு அதாவது கம்மியாக்கப்பட்டு அடுத்து இந்த நியான் லேம்ப் வழியாக அந்த கம்மியான கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். இந்த ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு ஸ்ப்ரிங்கு வழியாக அந்த மெட்டல் கேப்பை அடையுதுங்க. இந்த மெட்டல் கேப்பை வந்து நம்ம டச் பண்ணும்போது நம்மளோட பாடி வழியாக இந்த இடத்த நோக்கி போயிடுதுங்க. இப்போ வந்து ஒரு இந்த சர்க்கியூட்டே க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்குங்க. இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட் ஆன உடனே இந்த லேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியான் லேம்ப் அப்போ தாங்க க்ளோ ஆகும். இப்படி தாங்க இதோட ஒர்க்கிங் ப்ரின்ஸிபலே வேலை செய்யுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். Thank you, friends.